அட, ஃபங்க்ஷனுக்கு நேம் போர்டு டெக்கரேஷன்லாம் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் பசங்க மட்டும்தான் வரல. அப்பாடி ஆர்த்தி கரெக்டாக போட்டிருக்காங்க. சரி இப்போ ஃப்ரூட்ஸ் வரும், பூமாலெல்லாம் வரும். ஹேய் கலை, இங்கேதான் உட்காந்துருக்கியா? சரி ஃப்ரூட்ஸ் வந்தால் வாங்கி வை, நான் போய் பியூட்டிஷியனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஆண்டி அங்கே பாருங்க பாட்டி வராங்க. பழமா பழம் பூமாலை. பாட்டி இங்கே வாங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். என்னடா வராமல் போயிட போறீங்களோன்னு. சரி எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணும். இந்த கூட நிறைய எல்லாத்துலேயும் ஒரு நாலஞ்சு பழம் எடுத்து போடுங்க. சரிம்மா, ஃபங்க்ஷனுன்ற நாலஞ்சு பழம் போதுமா என்ன? இரு இரு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன், நம்ம கிட்ட விலை கம்மி தான். பாட்டி பாட்டி வாழைப்பழம் மூணு சீப் போதும். சரிம்மா, ஒரு சீப்பு 20 ரூபா. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி 2 பழம் போடுங்க. இந்தாம்மா ஒன்று எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோ, 1 10 ரூபாய்தான். அதுக்கப்புறம் ஆரஞ்சு எல்லாம் வேணுமா? என்ன பாட்டி வேணுமான்னு கேட்குறீங்க, எல்லா பழமும் கொடுங்க. இந்தாம்மா 1/2 கிலோ ஆரஞ்சு எடுத்து போடுறேன், அதுக்கப்புறம் 3 கொத்து திராட்சை, இதோ ஆப்பிள் பழம்லாம் போட்டிருக்கிறேன் பாரு. பாட்டி வாயிலே வடை சுடுறீங்க, சீக்கிரம் எடுத்து கொடுங்க, எனக்கு வேலை ஆகணும், பியூட்டிஷியன் வேற வரப்போகிறாங்க. சரி சரி இந்தாம்மா இதோ ஆப்பிள் பழத்தையும் எடுத்து போட்டாச்சு. என்ன பழத்தை அவசரத்தில் எடுத்து போட்டியோ, எல்லாமே சொத்தையாக கிடக்குது. மா நம்மளாம் ஊர்லேருந்து பறிச்சிட்டு வர பழமா? அந்த மாதிரிலாம் இருக்காது. இதோ பூ மாலை கேட்டியே, எது வேணும்? இது வந்து 50 ரூபா, இதோ குட்டி குட்டியாக இருக்குல்ல அதெல்லாம் 20 ரூபா. அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்கள் பொண்ணுக்கு கிராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறோம், அதனால இந்த மாலையே வாங்கிக்கிறோம். ஏமா இது ஒன்று 100 ரூபாமா? 100 ரூபாலாம் வேணாம் பாட்டி, ஒரு 80 ரூபாயில் கொடுங்க. அப்பனா இதோ இந்த மாலைலாம் இருக்குது பார்த்தியா, 70 ரூபா 80 ரூபா, இது வேணால் வாங்கிக்கோ. பாட்டி அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்குது, அதெல்லாம் குட்டி குழந்தைங்களுக்கு காது குத்தும் போது போடுறது, அதெல்லாம் வேணாம். எங்களுக்கு பெரிய மாலை கொடுத்தா கொடு, 80 ரூபாய்க்கு இல்லைனா எங்களுக்கு வேண்டாம். இது என்னம்மா காலங்காத்தில் ஒம்பா போச்சு, சரி எடுத்துக்கோ 90 ரூபா கொடு. இந்தா மொத்தம் 500 ரூபா ஆச்சு. சரி இந்தா 10 ரூபா குறைச்சி, இதோ 10 ரூபா கொடுக்குறேன். பழமெல்லாம் வாங்கியாச்சு, இப்போ பியூட்டிஷியனுக்கு தான் கலை சொல்லணும், கொஞ்சம் ஃபோன் பண்ணேன். சரிங்கக்கா இதோ பண்ணிடுறேன். பழமா பழம் பூமாலை பழம். இதோ பியூட்டிஷியனே வந்துட்டாங்க. மேடம் நீங்கள் தானே கலை, என்ன புக் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு? ஆமாம்மா இவங்க தான் கலை, இதோ பொண்ணை கூட்டிகிட்டு வரேன். சரிங்க மேடம், சீக்கிரம் போய் கூப்பிட்டு வாங்க, 5 மணிக்கெல்லாம் மேக்கப் பண்ணி ஆகணும், நான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வேற போகணும். ஹே ஆர்த்தி சீக்கிரமாக இங்கே வா, இவங்களுக்கு தான் மேக்கப் பண்ணணும். ஓகே இவங்க நல்லா ஃபேராக தான் இருக்காங்க, மஞ்சள் குங்குமம்லாம் பூசி ரொம்ப அழுக்காக இருக்குது. சரி ஃபர்ஸ்ட் அதை கிளீன் பண்ணிடலாம். இதோ ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இந்தாங்க மேடம் இந்த லெஹென்கா மாற்றிட்டு சாரீ கட்டணும், இந்த ரெட் கலர். சரிங்க மேம், ஃபர்ஸ்ட்டு சாரீ ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம், இதோ சாரீ கட்டிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்க மேம், நான் ஃபஸ்ட்டு இந்த க்ரீம் கொடுக்குறேன், இதை ஃபேஸில் நல்லா போட்டுக்காங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். சரிங்க ஆண்டி, நீங்கள் க்ரீம் கொடுங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி போட்டுக்கிறேன். இந்த க்ரீம் இருக்குல்ல இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபேஸில் ரப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வாட்டர் போட்டு இந்த மாதிரி ப்ளஷில் எடுத்துடலாம். ஆண்டி ஆண்டி பார்த்து கண்ணெல்லாம் எரியுது. ஓகே ஓகே இந்த ஸ்பாஞ்சில் எடுத்தால் இன்னும் உங்களுக்கு எரியெல்லாம் எரியாது, நல்லா க்ளீன் ஆகிடும். இவங்களுக்கு HD மேக்கப் போடலான்னு இருக்கேன், அதனால் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நல்லா ரப் பண்ணலாம், இன்னும் மேக்கப் எல்லாம் கலையாமல் பிரைட்டாக இருக்கும் 3 ஹவர்ஸ்க்கு. சரிங்க ஆண்டி. ஃபஸ்ட்டு க்ரீம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி காம்பாக்ட் பவுடர்லாம் இருக்குல்ல நல்லா போட்டு விட்டுடலாம், லாஸ்ட்டாக இந்த கிளிட்டர் பவுடர் இருக்குல்ல அதையும் அப்ளை பண்ணிடலாம், நல்லா பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் ப்ளஷ் எல்லாம் கணத்தில் போட்டுக்கலாம், கிளிட்டர் வச்சுருக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோ நோஸ் மேலே ஹைலைட்டர், ஃபோர்ஹெட்டில் ஹைலைட்டர்ஸு, சின்ஸ்லலாம் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஹை மேக்கப் வந்தாச்சு, இப்போ ஹை மஸ்காரா இருக்குல்ல அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடலாம், இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஐப்ரோஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு, இப்போ பாருங்கள் லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கலாம் லாவெஞ்சர் கலரில். ஆண்டி ஆண்டி தலை ரொம்ப அழகாக வரி விடுங்க ஆண்டி, எனக்கு ஹேர்ஸ்டைல் பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும். சரி பாப்பா உனக்கு சூப்பராக ஹேர்ஸ்டைல் பண்ணி விடுறேன் மார்வடிஸ் மாதிரி. இதோ ஃபஸ்ட்டு நல்லா தூக்கி வாரிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஜடை வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து சிட்டிலாம் வைக்கலாம். ஹாய் இந்த நகை சிட்டி சூப்பராக இருக்கு ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பாம்பேலேருந்து புதுசாக வந்திருக்கு, அதனால உனக்குன்னு ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோ இயர்ரிங்ஸும் போட்டுக்கோ, ஒட்டியான கூட கட்டி விடுறேன். சரிங்க ஆண்டி. இதோ நெத்து சுட்டி வச்சாச்சு, என்ன பேங்கிள்ஸ் எல்லாம் போடாமல் இருக்கீங்க? பேங்கிள்ஸும் போட்டாச்சு, ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கோ. ஆண்டி ஆண்டி ப்ளூ கலர் வைங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
ஹை, இவ்வளோ பெரிய ஜடையா ஆண்டியை பார்க்கும்போது நான் ரொம்ப அழகா இருக்கேன் ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிப்பா, இதோ ஒட்டியானமும் கட்டிக்கோ. கலை மேடம், ஹார்த்தியை ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணியாச்சோ, நீங்க கூப்பிட்டுட்டு போங்க. கலை ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி இந்த மேக்கப் எல்லாம். சரிப்பா, உங்க அம்மா கூப்பிடு, பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பணும். இந்தாங்க மேம், உங்களுக்கு பேசின 50,000 ரூபீஸ். மேக்கப் ரொம்ப அழகா இருக்கு, அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10,000 ரூபீஸ் கொடுக்குறேன். ஆண்டி ஆண்டி, இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நானும் கொஞ்சம் போட்டு பாக்குறேன் ஆண்டி.